சோ கௌசினால ஏற முடியல என்னால நீ என்னண்டே வர இவனால ஏற முடியல இவன் தான் இங்க போலாம்டா ஏதோ சிவன் இருக்கு அப்படி சொல்லி வந்தான் ஆனா ஏற முடியல மாரி சைடு வாங்கிட்டான் சைடு எல்லாம் வாங்கல முது வாங்கிச்சு உள்ளூர்லயே இருக்கேன் ஆனா திருச்செங்கோடு மலைக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறேன் நானு இங்க கௌசியோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்திருக்காங்க ஹாய் வெக்க வந்துருச்சு இந்த குரங்கு பிடிங்கிச்சு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆமாம் திருச்செங்கோட்டு மலையே ஃபஸ்ட் டைம் ஏறேன் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கெங்கேயோ மேலே ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க இங்கே வர்றது ஃபஸ்ட் டைமு ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாப் வியூ ஹவுசி வருவே அப்படி ஓ நமக்கு முன்னாடி வந்த கேங்கெலாம் இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க போல் மலைக்கு கிட்ட வந்தாச்சு இங்கே பாருங்க எப்படி ஒரு ஜாலின்னு உறக்கும் பெயின் எடுத்துக்கிட்டு பெயின் பார்த்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கீங்க குரங்குகளெல்லாம் இழுங்க இழுங்க பார்க்கலாம் ஒரு கண்டென்ட்டாக போட்டுலாம் போடுங்க எகிரிங்க சரி வேற ஆகிடும் எகிரிங்க ஒன்றாகாது எகிரிங்க கௌசி வாடா கௌசி ஏங்க எகிரி இல்லைங்க ஒரு கிலோ என்ன பார்க்கலாம் எகிரி வந்துடும் அந்த ஒரு ஸ்கூல்ல இது இன்ஸ்டால ஒரு ஸ்கூல்ல கண்டிப்பா ஒரு ஸ்கூல்ல இந்த மலையெல்லாம் சொன்னா இப்ப அங்க வந்துட்டு இருக்கான் குனிஞ்சு உருண்டு வந்துட்டு இருக்கான் ஒரு குரங்கு வந்து ஒரு பொண்ணு வந்து உதச்சிட்டு போக முடியல இது வந்து ஒரு டாப் வியூ நல்லா தெரியுது இங்கே இதை எழுதியிருக்காங்க பாறையில் எங்கே கிடைச்சாலும் இந்த மனிதர்கள் எழுதுறது தான் மரம் கிடைச்சாலும் பாறை கிடைச்சாலும் எழுதி வைக்கிறது தான் இவங்களுக்கு வேலை பேபி மங்கி ஓ அங்கே போகுது பேபி மங்கி இப்போ தான் ஒரு கோபுரம் தெரியுது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக திருச்செங்கோட்டு மலைக்கு வந்திருக்கோம் யாரு கூட அப்படின்னா நம்ம கேவிகேயில் தேனீ வளர்ப்பு பயிற்சி வந்து எடுத்துகிட்ருக்குறீங்களா நம்மளுடைய தேன் பண்ணிக்கு வந்துட்டு ஒரு விசிட் மாதிரி வந்தாங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக இவங்க பக்கத்தில் என்ன கோவில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க நம்மக்கிட்ட திருச்செங்கோட்டு மலை இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சரி போய் பார்ப்போம் தேன் பண்ணு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை போட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் இவங்களோட வந்ததுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த மலை ஏறுறதுக்கு உள்ளூர் தான் ஆனால் இந்த மலைக்கு வந்ததே இல்லை கௌசி எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வரல கண்ணு கிட்டின தூரம் அவனு தெரியல ஸோ அங்கே ஒரு சின்னதாக கோபுரம் தெரியுது இல்லையா அங்கே போகணுமாமா ஆனால் எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை இந்த ஆக்சுவலாக இந்த கம்பி பிடிச்சி ஏறணும் இல்லையா அது வந்து ஒன் சைடு வச்சுருக்காங்க அதை வைக்கக்கூடாது அப்படி ரெண்டு சைடு வச்சா தான் மக்கள் வந்து சேஃப்டியாக போயிட்டு வருவாங்க சப்போஸ் கொஞ்சம் ஏதாவது ஸ்லிப் ஆச்சுனாலும் கண்டிப்பாக உருண்டாங்கன்னா எங்கே போய் நிற்பாங்கன்னு தெரியாது கிடைப்பாங்கன்னுங்கிறது டவுட்டு தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குற அதிகாரிகள் வந்துட்டு இந்த இதை வந்து ஒரு ரெண்டு பக்கம் வச்சா பரவாயில்ல ஏன்னா அப்போ தான் சப்போஸ் யாராவது இதோ குழந்தைங்க கூட வராங்க ஸ்லிப் ஆனால் கூட சேஃப்டியாக அவங்க வந்துட்டு நிற்க முடியும் இது வந்து ஒரு சைடு வைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கோயில் நிதி ஒதுக்கி எடுத்து டபுள் சைடு வைக்கிறது பரவாயில்ல ஓ பா இது வந்துட்டு இந்த டாப் வியூ நல்லா இருக்குது இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எதுங்கண்ணா எந்த கல் அப்படி வீதியில் வீடியோவில் சொல்லுங்கள் வீடியோ வரணிக்கல் ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வரணிக்கலாம் அதோடய யூஸ் என்ன யூஸ் இப்போதைக்கு என்னென்னு தெரியல அதுக்கு முன்னே குழந்தைங்களாதீங்க அதை சுற்றி வந்தால் குழந்தை போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னாங்க ஓ மக்கள் மத்தியில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த என்ன வரட்டுக்கல்லுங்களா வரடிக்கல் அந்த கல்லை வந்துட்டு சுற்றி வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமாமா
ஓ ஆனால் இது ரொம்ப டேஞ்சர் தாங்க ஆக்சுவலாக. இவங்க இது பண்ணது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அது ரொம்பவும் தப்பான இது. இந்த ஸ்டீல் வச்சுருக்காங்க இல்லையா, ரெண்டு சைடு வைக்கணும், அப்போ தான் மக்கள் வந்து சேஃப்டியாக போவாங்க. ஸ்லிப் ஆனால் கூட கம்பிக்குள்ளேயே இருப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக. ஆமாம், இல்லை ரெண்டு சைடு வச்சுருக்கணும், லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் போட்டுருக்கணும். இங்கே ஒன் சைடு போட்டிருக்காங்க, சப்போஸ் யாரோ தெரியாமல் விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போய் விழுவாங்க சொல்லுங்கள். ஓகே ஃபைன், போவோம். அதுலேயும் குரங்கு வித்தெல்லாம் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க, அங்கே போய் வந்து பேர் எழுதிச்சிருக்காங்க. என்னது, வரந்தாமனா, பரந்தாமன், சாரி வரந்தாமன் இல்லை பரந்தாமன், அங்கே போய் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே எப்படி போனாங்கன்னு தெரியல, எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல, அந்த பரம பிதாவுக்கு தான் தெரியும். ஐயோ இது ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே ஒரு பாலி இருக்கு சின்னதாக, இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த வந்தீங்களா சாமி கும்பிட்டு அப்படியே நீட்டாக இறங்கி போயிருங்க, இந்த பாதையில் பயணிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ போட்டுக்காங்க இல்லைங்களா, இப்போ தெரியுதா, ரெண்டு சைடு போட்டுக்காங்க, அங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, இந்த மாதிரி ரெண்டு சைடு போட்டுக்கணும் எல்லா பக்கமும், அப்போ தான் வந்துட்டு சேஃப்டியாக இருக்குது எல்லாத்துக்கும். இதில் மீன் குட்டி இருக்குது, மீன் குட்டி, மீன் குட்டி, இது ஒரு பாலி, இது இதுதான் வந்து ஆக்சுவலாக கௌசி வருவானே, நம்ம கீழே போகும்போது வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சிலை உறைஞ்சிருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அங்கே போயிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு போயிட்டாங்க. ஆ இங்கே நோ பண்ணியிருக்காங்களா, குடஞ்சி பாருங்க, மண்ணள்ளி இருக்காங்க, திருட்டு வேலை தான் சொன்ன மாதிரி. ஓ இந்த கோயிலிருந்து கொட்டுற குப்பையில் அங்கே தான் கூட்டாங்க இருக்கு. இங்கே என்னது கோயிலா, அங்கே என்னமோ உறைஞ்சி வச்சுருக்காங்க தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே ஒரு டாப் வியூ, வயசானவங்களும் பெரியவங்களும் கண்டிப்பாக அது ஏறதுக்கான வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. அண்ணா ஏறிட்டு ரொம்ப டயர்டாக இறங்குறாரு, இதுன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல, இந்த ஏறது செங்குத்து என்னங்கண்ணா, அதுதான் பாருங்க, நான் அதான் இப்போ வீடியோலே சொல்லிட்டு வந்தேன், குழந்தைங்களாம் வந்தால் ரொம்ப, ஏன்னா இது ரெண்டு பக்கம் போட்டிருந்தா பரவாயில்லைங்கண்ணா, சேஃபாக இருக்குது, ஒன் சைடு தான் இருக்குது, சிரமம். ஓகே பார்த்துருங்க, இங்கே வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க, ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதே குழந்தைங்களுக்கு, வாங்க போங்க போங்க. இங்கே இங்கே கோயிலுக்கு போயிட்டாங்களே, நமக்கு முன்னாடி வந்துவிங்க, வரமாட்டான் போத்திக்கு கௌசி, நம்ம கீழே ரிட்டர்ன் இறங்கும்போது கூட்டிகிட்டு போயிடலாம். ஓ இந்த கல்லை சுற்றுறீங்க வந்துட்டு, 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாதீங்க, சுற்றினா குழந்தை பிறக்குமாமா. சரி அவரை வந்து சுத்த சொல்லுவோம், சுத்திதான் அவரு பிறந்திருக்காரு.
இத சுத்தி வரணுமா இத காமிச்சு இந்த கல்லா இந்த கல்லு இது பின்னாடி சுத்திட்டு வரணுமா நம்ம சுத்த கூடாது நம்ம சுத்த கூடாது ஓகே एक्चुअली இந்த இந்த கோபுரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்குமாமா நம்ம கூட வந்த ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் இருக்காரு அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லையாமா இந்த மலை சுத்தி வந்த பிறகு தான் ஒரு குழந்தை வந்து பிறந்தாங்களாமா 5 வருஷம் குழந்தையே இல்லையாமா சுத்தி வந்த பிறகு குழந்தை பிறந்துச்சா அவங்களுக்கு உண்மையை வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்காரு ஓகே போமா கௌசி அப்படி கீழே பிக்கப் பண்ணிக்கலாம் அங்கேயே உட்காந்துட்டான் குச்சியா வச்சிருக்கீங்களா ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அங்கே பாருங்க ஒரு பெரிய ஏரி மாதிரி தெரியுது அங்கே தண்ணி வீரானந்தி காலேஜுக்கு வந்துட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது மூணு இருக்குது இப்போ இங்கே ஒன்று இருக்குது நாலு எத்தனை தெரியுது மேலே வந்தோம் சங்ககிரி ஐவே எதுங்கண்ணா சங்ககிரி அங்கே இருக்குது தண்ணி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான் அங்கே பாருங்க அங்கே ஒன்று தெரியுது அது ஏறிங்களா அங்கே தெரியுதுங்க ஆனால் வீடியோவில் தெரியாது அது கோசி வா கோசி வா கோசி கோசி ஒரு வழியாக மேலே வந்துட்டாங்க வணக்கத்தை போடு இந்த இடம் வந்துட்டு திருச்செங்கோட்டு மலையில் வரடிக்கல்ன்ற ஒரு இடம் குழந்தைங்க இல்லாதவங்க இந்த கல்லை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்குன்னு ஒரு ஐதீகமாமா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு அதாவது எவிடென்ஸாக இருக்கார் அவருக்கு வந்து அவர் வந்து இப்போ நேரில் இருக்கார் அவங்க அவர் பிறக்காத மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை 5 வருஷம் குழந்தை இல்லையாமா இந்த வரடிக்கல்லை சுற்றி வந்த பிறகு தான் அவர் பிறந்ததாக வந்துட்டு அவரே வந்துட்டு சொன்னார் நான் வந்து பிறக்காத முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லை இந்த வரடிக்கல்லை சுற்றினிட்டு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அந்தாண்டா அவ்வளோடே இல்லை அந்த ஹிந்தி பையாஸ் வந்துட்டு அந்த சேட்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் ஒரு சூப்பரான டைலாக் சொல்லியிருக்காரு சிலிப்பாச்சுன்னு வரடிக்கல் பயணத்தை முடிச்சுட்டு பார்த்து பொறுமையா இருங்க கொஞ்சம் டேஞ்சரான இடமா சங்கின் மலை போயிருக்கிறியா போனதுல கௌசி போலாம் ஒரு நாள் ஆனால் ஜிம்மில் இருக்கும்போது கூப்பிட்டாங்க அந்த ஜிம்மு அந்த கிராஸ்ஃபிட் பண்ணுறவங்களா மலை சனிக்கிழமை ஏறுவாங்க எத்தனை உனக்கு கண்டென்ட் கிடைக்கணும் ஸோ ஒரு நாள் போகலாமா நினைக்கிறேன் புரட்டாசியா புட்டு இப்போ தான் ஆவணி நடக்குது அடுத்த மாதம் புரட்டாசி ஆவணி மாதம் ஆவணி 15 மணி ஆயிடுச்சு நைனாமலை போயிருக்கியா ஐநாமலை நைனாமலையா நைனா தெரியல எங்கே இருக்குன்னு மூணு மலை ஏறுவாங்கடா நம்ம ஊரில் புரட்டாசி மாதத்துக்கு ஒன்று நைனா மலை ஒருக்கா மலை இல்லைண்ட இதெல்லாம் சும்மா வரடிக்கல் என்ன வரடிக்கல் வரடிக்கல் வரடி ஆக்சுவலாக அது பேர் வரடிக்கல் வரடிக்கல்ல தரிசனம் வந்துட்டு இறங்கி வரோம் அதுக்குன்னு நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்காக போனீங்களாலாம் கேட்கக்கூடாது கமெண்ட்டில்
ஃபஸ்ட் டைம் போகிறனால அது எப்படி இருக்குங்கன்னு பார்க்க போகலான்னு சொல்லி போனது. ஆக்சுவலாக அது அலோட இல்லை, அதை சுற்றணும்னா ஏதோ ஏதோ காசு கேட்டாங்க, 700 ரூபாயோ 200 ரூபாயோ. அங்கே சில மங்கீஸ் அங்கே போய் பார்த்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றலாம் நாம பாட்டுக்கு, நீங்கள் எத்தனை சுற்றணுமோ சுற்றிக்கலாம். சின்னதாக இங்கே ஒரு பாலி இருக்குது, அதில் வந்துட்டு லில்லி பூ இருக்குது, அதை வந்து பிடிச்சிட்டு போவோம் நம்ம. ஆசாசையாக ஓடி வந்தேன் லில்லி பூ இருக்குன்ட்டு. ஆ காலையில் கிடையாது. சரி சரிங்க வந்துடுறேன். ஆக்சுவலாக பொறிக்கலாம் வந்து பொறிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கிளம்புவோம். ஓ இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு மலையில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த கல் இவ்வளோ பெரிய கல், கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய கல் இது. சின்னதாக ஒரு பிடிப்பில் எப்படி இங்கே இவ்வளோ ஹைட்டில் நிற்குதுன்றதான் தெரியல எனக்கு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.